Hi viewers, இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பசுமை பூமிக்கு நீங்கள் யாருக்காவது காணிக்கை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, இது ஒரு ஏழ்மையான நிறுவனம், விவசாயிகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், 25 வருடமாக போராடிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய காணிக்கை செலுத்துகிறவங்க பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அதே எனக்கு காணிக்கையாக இருக்கட்டும். அதுக்குள்ள சன்மானம் கூகுள் நிறுவனம் நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆகையால் பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு காணிக்கை செலுத்தும்படி கூறிக்கொண்டு தயவுசெய்து இன்றைக்கி ஒரு 17,000 வீடு வியூவர்ஸ் இருக்காங்க, இதை 1 கோடியாக மாற்றுங்க. நீங்கள் எனக்கு எந்த சன்மானம் கொடுக்க வேணாம், பசுமை பூமி உங்களோட வளர்ந்து ஒவ்வொரு விவசாய பெருமக்களையும் கோடீஸ்வர்களாக மாற்றுற வரைக்கும் இந்த பசுமை பூமி தூங்காது என்று கூறிக்கொண்டு, இப்போ நம்ம நுண்ணூட்டம் எப்படி தயாரிக்கிறது, இப்போ நுண்ணூட்டினுடைய தென்னை நுண்ணூட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து அந்த நுண்ணூட்டத்தில் வந்து எப்படி கலக்கணும், இப்போ வந்து நுண்ணூட்டனுடைய குறைபாடுனால என்னென்ன வியாதிகள் வருது, அதை எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ விவசாய பெருமக்களே, நீங்களே உங்கள் வீட்டிலிருந்து தென்னை நுண்ணூட்டத்தை எப்படி தயாரிக்கிறது என்னவச்சுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 1 கிலோ ஃபஸ்ட்டு தென்னை நுண்ணூட்டத்தில் மிகவும் முக்கியமான சத்து பார்த்தேன்னு சொன்னால் சிங் சல்பேட்டு. அந்த சிங் சல்பேட்டு நான் முதலே காமிச்சிட்டேன், இதுதான் சிங் சல்பேட்டு. இதை ஒரிஜினல் எப்படி இருக்கு, 21% சிங் சல்பேட்டு இதில் இருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுருங்க, ஒரு தென்னை நுண்ணூட்டம் நீங்கள் வாங்கும்போது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விவசாயத்தை சொல்கிறேன், நீங்கள் பேனாவும் பென்சிலையும் கையில் எடுத்துருங்க. நுண்ணூட்டம் தயாரிக்கிறவங்க தயவு செய்து இதை குறிச்சிருங்க. இல்லை வேணாம் சார், நாங்கள் உங்கள் பசுமை பூமி அழுகிறோம், இல்லாட்டி இப்போ நல்ல கம்பெனியில் வாங்குறேன்னு சொன்னால் அதை நினைவு கூர்ந்து கவனிங்க. இல்லை சார், இந்த நுண்ணூட்டத்தில் வந்து நாங்களே தயார் பண்ணுறோம்னு சொல்கிறவங்க தயவு செய்து இதை குறிச்சிருங்க. ஏன்னா இதை நீங்களே தயார் பண்ணலாம். இந்த நுண்ணூட்ட சத்தத்தை வந்து நம்ம தான் காசு கொடுத்து வாங்கி ஒன்று நம்ம வந்து இது பண்ண வேண்டியது, நீங்களே கடையில் போயிட்டு நுண்ணூட்ட சத்தை வந்து வாங்கி தயாரிக்கிற முறைகளை சொல்கிறோம். அப்போ நுண்ணூட்ட சத்தில் முதல் முக்கியமான பங்கு பார்த்தேன்னு சொன்னால் சிங் சல்பேட்டு. பொதுவாக நீங்கள் எந்த உரக்கடைக்கு போனாலும் நிறைய விவசாயிகள் வந்து நுண்ணூட்ட சத்து கொடுங்கன்னு தான் கேட்குறீங்களே தவிர, அந்த நுண்ணூட்ட சத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தயவு செய்து தெரிஞ்சுக்கிடுங்க. அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, உங்களை கால் பாதத்தை தொட்டு நான் வணங்குகின்றேன். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு சோறு போடுறீங்க. எந்த இந்த கொரோனா வந்துச்சு, எந்த ஒரு தெய்வங்களும் நம்மளை கை பாதுகாக்கலை, நம்மளை இன்னை பாதுகாத்து இன்னைக்கு உணவு கொடுக்கறது ஏறு இந்த விவசாய பெருமக்கள். இந்த விவசாய பெருமக்கள் வந்து வெங்கடாச்சலபதிக்கு நிகரானவர்கள். இந்த விவசாய பெருமக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர்கள். இந்த விவசாய பெருமக்கள் வந்து அல்லாவுக்கு நிகரானவர்கள். ஆகையால் விவசாய பெருமக்களுடைய பாதத்தை தொட்டி வணங்கி நான் சொல்கின்றேன், நுண்ணூட்டம் வாங்கும்போது அந்த நுண்ணூட்டத்தில் என்ன இருக்குன்னு முதல் கேள்வியை தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ தென்னை நுண்ணூட்டம் நீங்கள் வாங்கும்போது விவசாய பெருமக்கள் இதை குறிச்சிருங்க. அந்த நுண்ணூட்டத்தில் முதல் பங்கு சிங் சல்பேட் இசட்டன்னு போட்டிருப்பான், அது 5%. நல்லா புரிஞ்சுருங்க, இசட்என் 5%. ஆமாம், அந்த 1 கிலோ பை ஒன்று இருக்குது, எடுத்துருவாங்க. நம்ம நுண்ணூட்ட சத்து 1 கிலோ பை இருக்கும். அந்த சிங் சல்பேட்டு ஃபஸ்ட்டு 5% இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்போ 5% இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. இதில் நான் எல்லாமே விவரமாக எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை எப்படி நம்ம தயாரிக்க போகிறோம்னு சொல்கிறது முன்னாடி, இதில் நான் சிங் சல்பேட்டு, பிரஸ் சல்பேட்டு, மெக்கனீசியம் சல்பேட்டு, மேங்கனீஸ் சல்பேட்டு, காப்பர் சல்பேட்டு, போராக்ஸு, இதை வந்து என்னென்ன குறிச்சிருக்கிறது மட்டும் இப்போ நான் புரிய வைக்க போகிறேன். முதலே சொன்னேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிங் சல்பேட், இதை புரிஞ்சிருக்கேன். இந்த சிங் சல்பேட்டு 5%னு சொல்லிட்டு அந்த பையில் எழுதியிருப்பாங்க. 5% என்னென்ன அர்த்தம்னு சொன்னால், 1 கிலோ சிங் சல்பேட்டில் 21% சிங்க் இருக்கும். நல்லா புரிஞ்சுருங்க விவசாய பெருமக்களே, 1 கிலோ சிங் சல்பேட்டில் 20, நீங்கள் வந்து இதை காலேஜில் கூட நீங்கள் படிக்க முடியாத விஷயத்த நான் சொல்ல போகிறேன். 1 கிலோ சிங் சல்பேட்டில் 21% இருக்குன்னு சொன்னால் நமக்கு தேவை 5% நமக்கு தேவை தென்னைக்கு. அப்போ அதில் இருக்கிறது 5 சொல்லும்போது அந்த 21 5 வகுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த 21 5 வகுத்து 4.2 வருது பாருங்கள்.
இந்த 4.2 என்னன்னு சொன்னா உங்க மரத்துக்கு ஒரு கிலோ சிங் சல்பேட்டை நீங்க 4 மரத்துக்கு பயன்படுத்தலாம். புரிஞ்சுச்சா விவசாய பெருமக்களே? நல்லா புரிஞ்சிருங்க. நீங்க இந்த ஒரு கிலோ சிங் சல்பேட்டை 5% இருக்குன்னு சொன்னேன், அஞ்சால பௌத்தின்னு சொன்னா, இதுல இருக்கிற சிங் சல்பேட் வந்து விட வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னா 4.2 வருது பாருங்க. இந்த 4.2 சொன்னா ஒரு கிலோவை வந்து நீங்க 4 மரத்துக்கு பயன்படுத்தலாம். ஓகேயா? அடுத்து அதே மாதிரி பாருங்க, மெக்னீசியம் சல்பேட். அடுத்து நம்ம என்ன பண்றோம், மேங்கனீஸ் சல்பேட். இந்த மேங்கனீஸ் சல்பேட் வந்து 4.8 இருக்கும் ஒரு கிலோவில், நமக்கு தேவை 4.8. அப்போ நம்ம என்னது அதனுடைய கண்டென்ட் பார்த்தேன்னு சொன்னால் 30%, 30-4.8 நீங்கள் வௌத்தேன்னு சொன்னால் ஒரு கிலோ வந்து 1.5 மரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதா? இப்போ மேங்கனீஸ் சல்பேட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பிற சல்பேட்டு 3.8%, 16% அதில் இருக்கும். அப்போ இந்த 16 3.8 வௌத்திருக்கோம் பாருங்க, 16 3.8 வௌத்தின்னு சொன்னால் அது வந்து ஏறக்குறைய 4.சம்திங் மரத்துக்கு தேவைப்படும். அதே மாதிரி இங்கே பாருங்க, போராக்ஸில் வந்து 10.6% இருக்கும் ஒரு கிலோவில், நமக்கு அந்த பையில் என்ன தேவை தேனோ 1.62 தான் நமக்கு தேவை. அப்போ இதை வௌத்தாங்கன்னா ஒரு கிலோ போராக்ஸை நீங்கள் 6 மரத்துக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி காப்பர் சல்பேட்டு அதில் 24% இருக்கும், நமக்கு தேவை ஒரு மரத்துக்கு 0.6% தான் தேவை. இதை 24 0.62 பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 40 மரத்துக்கு பயன்படுத்தலாம். ஏறக்குறைய 38 மரத்துக்கு பயன்படுத்தலாம். இதை இன்னுமே இதை நீங்கள் காப்பி பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுருங்க விவசாய பெருமக்கள். ஏன்னா காலத்தை கருகி நான் சுருக்கமாக இந்த நுண்ணூட்ட சத்துக்களை எப்படி தயார்படுத்தன்னு சொல்லி, இப்போ வந்து நீங்கள் 100 மரத்துக்கு நுண்ணூட்டம் வேணும்னு சொன்னால் வைங்க, ஒரு கிலோ சிங் சல்பேட்டு 5 மரத்துக்கு பயன்படுத்துறதுன்னா 100 மரத்துக்கு நம்ம எத்தனை கிலோ தேவைப்படுது? 20 கிலோ வாங்கணும். அதே மாதிரி ஒரு கிலோ மேங்கரி சல்பேட் 6 மரத்துக்கு தேவைப்பட்டால் நம்ம 100 மரத்துக்கு எத்தனை தேவைப்படுது? அப்போ 100 × 6 போட்டிங்கன்னு வைங்க, அப்போ எத்தனை வருது? ஒரு 15 கிலோ தேவைப்படும் நினைக்கிறேன். அதே மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு பிற சல்பேட்டை கணக்கு பண்ணுங்க. 4 மரம் சொன்னால் நமக்கு வந்து 25 கிலோ தேவைப்படும். போராக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மரத்துக்கு ஒரு கிலோன்னு சொன்னால் நமக்கு ஏறக்குறைய 15-16 கிலோ தேவைப்படும். காப்பர் சல்பேட்டு 2 கிலோ தான், 100 மரத்துக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ தான். சில விவசாய பெருமக்கள் வந்து காப்பர் சல்பேட்டை நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் மரம் வந்து பட்டு போயிடும், மரம் வந்து காய்ப்பு தரனா இழந்துடும். ஏன்னா காப்பர் சல்பேட்டு வந்து அளவுக்கு அதிகக்கூடாது. அப்போ 2 கிலோ தான். அப்போ 100 மரத்துக்கு வந்து நீங்கள் நுண்ணூட்ட சத்து கலக்கிற விவசாயிகள் 100 மரத்துக்கு நுண்ணூட்டம் போடுறதாருந்தா நீங்கள் என்ன செய்கிறீன்னு சொன்னால் ஒரு 20 கிலோ ஃபஸ்ட்டு சிங் சல்பேட்டை கொட்டிடுங்க, ஒரு 25 கிலோ இதை கொட்டுங்க, இதை பிற சல்பேட்டு. 100 மரத்துக்கு நல்லா புரிஞ்சுருங்க, 20 கிலோ சிங் சல்பேட்டு, 25 கிலோ பிற சல்பேட்டு, மேங்கனீஸ் சல்பேட்டு ஒரு 15-16 கிலோ, காப்பர் செல்பேட்டு 3 கிலோ, போராக்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு 16 கிலோ. இதை நீங்கள் எல்லாத்தையும் கொட்டி இப்போ கலந்துட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியுத கூட்டி பார்த்தேன்னு சொன்னால் ஒரு 40-50-60 கிலோ தான் வரும். அப்போ 100 மரத்துக்கு நம்ம 1 கிலோ வைக்கணும், அப்போ 30-40 கிலோ ஷார்ட்டேஜ் ஆகும். புரிஞ்சுருங்க. இப்போ இதெல்லாம் நான் சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரஸ் வந்து ஒரு 25 கிலோ, சிங்க் ஒரு 20-25, இது ஒரு 15-15-30, 45-30-75, ஒரு 78-80 கிலோ தான் வருது பாருங்க. இதோட டோட்டலை கூட்டினா அப்போ 20 கிலோ நமக்கு பற்றாக்குறையாக இருக்குது ஒரு கிலோ வைக்கும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த பற்றாக்குறையை தான் நீங்கள் இந்த மெக்னீசியம் சல்பேட்டை போட்டு நிவர்த்தி செய்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ ஏன்னா நிறைய பேர் ஜிப்சம் கலப்பாங்க, அப்படிப்பட்ட விவசாயி நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பில்லர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அப்போ அது மின்லர் மெட்டீரியல் நீங்கள் வந்து மெக்னீசியம் சல்பேட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், ஒரு 10 கிலோ மெக்னீசியம் சல்பேட் ஆட் பண்ணுங்கள், ஒரு 10 கிலோ ஜிப்சத்தை ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு சில டோலமைட்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த டோலமைட்டில் வந்து கால்சியம் மெக்னீசியம் வரும், டோலமைட்டினுடைய கெமிக்கலை வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்பேட்டு. அப்போ நீங்கள் சுண்ணாம்பு சத்து மெக்னீசியமும் நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த இதுக்கு பதிலாக வந்து டோலமைட் அந்த 20 கிலோ வருது பாருங்கள் குறையுதுன்னு, அதுக்கு டோலமைட் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் டோலமைட்டில் வந்து கால்சியமும் வந்துடும், கால்சியம் மெக்னீசியம் சல்பேட் அதை வந்தால் டோலமைட்டு. அப்போ தயவு செய்து விவசாய பெருமக்கள் ஜிப்சத்துக்கு பதிலாக நீங்கள் டோலமைட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை ரெண்டுமே கிடைக்கலன்னு சொன்னால் மெக்னீசியம் சல்பேட் யூஸ் பண்ணுங்கள், இதுவும் கிடைக்கலையா ஜிப்சத்தை யூஸ் பண்ணுங்கள், இதுவும் கிடைக்கலையா நீங்கள் வந்து என்ன பண்ண பொட்டாசை ஆட் பண்ணிடுங்க. வேறு எந்த சூப்பர் பாஸ்பேட்டு யூரியா நீங்கள் இதில் கலக்கவே கூடாது. பொட்டாசு கலந்து சொன்னால் பொட்டாசியம் குளோரின் அதில் இருக்குது பாருங்கள், பொட்டாசியம் குளோரைடு. அப்போ குளோரின் சத்து நமக்கு தென்னைக்கு தேவை.
அப்போ நீங்கள் அதனால தான் தென்னை மரத்துக்கு பொட்டாசியம் குளோரைடு நிறைய வைக்க சொல்கிறது. அப்போ ஏன் தென்னைக்கு உப்பு வைக்க சொல்கிறதுனா உப்பில் வந்து குளோரின் சத்து இருக்குது, NaCl. உப்பு வந்து எல்லா மண்ணுக்கும் வைக்கக்கூடாது, உப்பு வந்து சுவை கூடுனாலும் மரத்தை கெடுதல். உப்பை வந்து தனியாக தான் வைக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக பொட்டாசியம் குளோரைடு. அதனால தான் நம்ம இப்போ உரம் வைக்கும்போது யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் சல்பேட் யாரும் வைக்க மாட்டாங்க தென்னை மரத்தை, ஏன்னா குளோரின் சத்து தென்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ விவசாய பெருமக்களே, நீங்களே இப்போ வீட்டிலிருந்து எப்படி நுண்ணூட்ட சத்து தயாரிக்கிறது, 100 மரத்துக்கு எப்படி பண்ணுறது, 1 கிலோ நுண்ணூட்ட சத்தில் எத்தனை மரத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம், சிங் சல்பேட்டில் சிங் ஒர்க்கோட சொல்கிறேன், சிங் சல்பேட்டுன்னு சொல்கிறது 21%, பெர சல்பேட்டு 16%, மேங்கனீஸ் சல்பேட்டு 30%, போராக்ஸ் 10.6%, அந்த 10.5%, அதில் 20% இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருந்தோன்னா அதுக்கேற்ற ஒரு பயன்படுத்திருங்க. அதே மாதிரி காப்பர் செல்பேட்டு 24%. அப்போ இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் என்பதை நம்ம தெல்ல தெளிவாக ஒரு கிளாஸில் பாடம் எடுத்து இதை மாதிரி உண்மையாக உலகத்தில் யாரும் உங்களுக்கு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா விவசாய பெருமக்களை ஏமாத்தணும், ஏதாவது ஒரு வகையில் நுண்ணூட்டத்தை கொடுக்கணும், அவங்கள தயார் பண்ணால் விவசாயிகள் வந்து மற்ற வியாபாரிகளுக்கு பயன் கிடைக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் பசுமை பூமி கிளி பிள்ளையா, ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு எப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு பசுமை பூமி வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு தென்னை நுண்ணூட்டம் எதுக்கு ஒரு இதை பார்த்தோம், அடுத்து எப்படி தயாரிக்கிற முறைகளை பார்த்தோம், அடுத்து தென்னை நுண்ணூட்டத்தை எப்படி வைக்க போகிறோம்னு சொல்கிற விதத்தை நம்ம வந்து அடுத்த கட்டுரையை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே பாருங்க, நடைமுறையில் தென்னை நுண்ணூட்டு சத்து இந்த பாருங்க மல்டிப்ளக்ஸ்னு ஒரு கம்பெனி நமக்கு வந்து இப்போ இருக்குது. நம்ம பசுமை பூமி தயார் பண்ணி இங்கே பாருங்கள் 50 கிலோ பையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம பசுமை பூமி தென்னை நுண்ணூட்டத்தினுடைய இது வந்து நாங்கள் 5 கிலோ பையில 10 கிலோ பையில் போடுறதில்ல, அதில் கொடுத்துருப்போம் பாருங்கள். குறும்பை உதிரதலை தடுக்கிறது, ஒல்லிக்காயை கட்டுப்படுத்துகிறது, பேரூட்ட சத்தை எடுத்து கொடுக்கறது, காய்கறியின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் கண்டென்ட் என்னன்னு போட்டுருங்க பாருங்க. அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி எழுதுற காரணம் என்னன்னு சொன்னால், இது அந்தந்த மண்ணுக்கு ஏற்றவாறு நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டோங்க பாருங்க. மண் பரிசோதனை அடிப்படையில் அதில் கொடுத்துருப்போம் பாருங்க, அங்கே பாருங்க கொடுத்துருக்கேன். அந்த நெட் வெயிட்டு மேலே மண் பரிசோதனை அடிப்படையில் கொடுக்கறனால தான் அதுக்கு கண்டென்ட்டு போடலை. இதை நீங்கள் கடையில் வாங்குற நுண்ணூட்டத்தை விடவும் நம்ம பசுமை பூமி தயார் பண்ணி கொடுக்குற நுண்ணூட்டம் ஏன் சுப்பீரியர்னு சொன்னால், உங்கள் மண்ணுக்கு ஏற்றவாறு நான் இங்கே அனுப்புகிற மண்ணை வச்சோ இல்லை உங்கள் மண்ணுடைய தன்மை கேட்டவோ நான் தயார் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டீங்க. அடுத்து இப்போ நீங்கள் கடையில் வாங்க போகிற நுண்ணூட்ட சத்துன்னு பார்த்தீங்கன்னு வைங்க, அவங்க வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே வாங்க போனாலும் உங்கள் மண்ணுக்குன்னு சொல்லிட்டு நுண்ணூட்ட சத்து தயார் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக நுண்ணூட்ட சத்துகள் தயார் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் பசுமை பூமி மட்டும்தான் உங்கள் மண்ணு கேட்டவாறு எவ்வளோ சிங்கு கொடுக்கணும், எவ்வளோ பெரஸ் கொடுக்கணும், எவ்வளோ காப்பர் செல்பேட் கொடுக்கணும், எவ்வளோ மேங்கனி செல்பேட் கொடுக்கணும், எவ்வளவு குளோரின் சத்து கொடுக்கணும், எவ்வளோ சல்பர் கண்டென்ட் கொடுக்கணும், இதை நாங்கள் கலந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கடையில் வாங்க போகிற நுண்ணூட்ட சத்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பொதுவாக வந்து நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க. நான் முதலே சொன்ன பாருங்கள், அந்த நுண்ணூட்ட சத்தில் வந்து இங்கே பாருங்கள் சிங் சல்பேட்டு இங்கே பாருங்கள் 5% போட்டிருக்கா பாருங்கள், 5 போட்டிருக்கா இங்கே பாருங்கள். அதுக்கு அடுத்து மேங்கனீஸ் இங்கே பாருங்கள் 4.8%, நான் முதலே சொன்ன பாருங்கள். அடுத்து போரான் இங்கே பாருங்கள் 1.6%, அடுத்து அயன் அயன் சொல்கிறதா பிரசல்பேட் இங்கே பாருங்கள் 3.8%, காப்பர் வந்து நான் 0.6 சொன்னேன் இங்கே பாருங்கள் 0.5%. அப்போ நீங்கள் தயவு செய்து உரக்கடையில் நுண்ணூட்டம் வாங்கும்போது அந்த நுண்ணூட்ட சத்துக்களில் இதெல்லாம் இருக்கா, இதுதான் நீங்கள் முக்கியமாக தயவு செய்து தென்னை விவசாய பெருமக்களே இதை நீங்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்துருங்க. இனி உங்களோட ஒரு காசு கூட வேஸ்டாக போகக்கூடாது. உங்கள் நண்பர்கள் பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ எல்லா விவசாயிகளும் நுண்ணு, ஏன்னா அனைத்தும் இதே மாதிரி நெல்லுக்கு இருக்கும், கடலைக்கு இருக்கும், உளுந்து இருக்கும், பாசி பயிருக்கு இருக்கும், மர வகைகளுக்கு இருக்கும், பூச்செடிகளுக்கும் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய கவர்மெண்ட்டு நம்முடைய 100 மரத்துக்கு எப்படி தயாரிக்கிறோம், என்னென்ன பர்சன்டேஜ் இதில் இருக்குது, இதை தான் நம்ம எப்படி தயாரிக்கணும் சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ புரியுதுன்னா, நான் முதலே சொன்னது இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் உண்மையான நுண்ணூட்ட சத்து என்று கூறி இப்போ இது வந்து ஒரு பெரிய நிறுவனம் தயார் பண்ணியிருக்க நுண்ணூட்டத்தினுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டோம். இதுக்கு விடவும் நம்முடைய பசுமை பூமி தயாரிக்கிற நுண்ணூட்டம் என்ன சுப்பீரியன்னு சொன்னால், இது காமனான நுண்ணூட்டம். இது நீங்கள் செம்மனுக்கு இதே மாதிரி தான் இருக்கும், கரிசல் மண்ணுக்கு இப்படி தான் இருக்கும், வண்டல் மண்ணுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கள் பசுமை பூமி தயார் பண்ணி கொடுக்குற நுண்ணூட்டம் உங்கள் மண்ணுக்கு ஏற்றவாறு, கரிசல் மண்ணுன்னு சொன்னால் எப்படி,
செம்மண் சொன்னா எப்படி? இப்ப பாரு செம்மண்ல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கும். அப்ப நாங்க இரும்பு குறைச்சு போராக்ஸ கூட்டிடுவோம், இல்லாட்டி பொட்டாச கூட்டிடுவோம். இதே வந்து அலுவியல் சாயில் வைக்க அதுல வந்து சிங்க் கம்மியா இருக்கும், அப்ப நாங்க சிங்க கூட்டிடுவோம். இது சில இடங்கள்ல காப்பர் கம்மியா இருக்கு. இதை மாதிரி நாங்க வந்து உங்க மண்ணு கேட்டவாறு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தத்துல நீங்க எந்த நுண்ணூட்டம் வாங்கி வைக்கிறது என்பது முக்கியம் இல்ல, நீங்களே தயார் பண்ண பாருங்க. அதுக்குள்ள ஐடியாக்கு நான் பசுமை பூமியா சப்ஸ்கிரைப் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிடுங்க. விவசாயிகள் கடையில வாங்கும் போது நுண்ணூட்டன் கேட்காம அந்த கண்டென்ட், நான் முதல்ல சொன்ன சிங்கு, பிரசு, காப்பர், போரான், மேங்கனீஸ் இது இருக்கான்னு பார்த்து இனி ஏமாறாமல் நுண்ணூட்ட சத்தை வாங்கி பயன்படுத்தலாம் என்று கூறி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.